ஹலோ எவ்ரி ஒன், ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சூப்பரான ஸ்டோரி வச்சுருக்கேன். என்னென்னா, ஒரு ஃபாரஸ்டில் வந்து ஒரு ஹண்டர் இருக்காருங்க, தனியாக வாழ்ந்துட்டுருக்காரு. ஒரு நாள் வந்து அவர் சென்டர் ஆஃப் த ஃபாரஸ்ட் இஸ் லிவிங், சென்டரில் இருக்கார். அவரோட வீட்டுக்கு முன்னால் ஒரு ஹட்டு, சின்ன ஹட்டு போல் ரெடி பண்ணி அதில் தங்கியிருக்காரு. வெளியில் தூங்கிட்டுருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கப்போ அவருக்கு ஒரு கனவு வருது. என்ன ட்ரீம் பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரொக்கடைல் வந்து அவர் காலை பிடிச்சி கடிச்சு அவரை வந்து இழுத்துட்டு போகுது. அப்படியே பயந்துட்டு அப்படியே முழிச்சுக்கிறாரு, ரொம்ப பயந்துடுறாரு. அண்ட் ஈவன் ஹீ ஃபெல் தட் இட் உட் கம் ட்ரூ, மேபி நிஜமாக நடந்துருமோ அப்படிங்கிற பயம் வந்துருச்சு. லைக் ஈவன் இட் ஹேப்பன்ஸ் எவ்ரிவேர் ஃபார் எவ்ரி ஒன். இப்போ நமக்கே ஒரு கெட்ட கனவு வருது, நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டில் அம்மாட்ட சொல்லுவோம், இல்லை அம்மாவுக்கு அந்த மாதிரி ஏதாவது பயங்கரமாக கனவு வருது, இன்னும் டீப்பாக ரிலீஜியஸ் அதெல்லாம் யோசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஒரு கோவில் போவாங்க. தே வில் ஈவன் ஸ்பீக் டு தேர் எல்டர்ஸ், இந்த போல் கனவு வந்துச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. லைக் ஈவன் சம் பீப்புள் வில் ஈவன் நோ கோ டு அதர் இஷ்யூஸ், வேற மாதிரிலாம் போவாங்க. எப்படி இப்போ ஜாதகம் பார்க்கலாம், இல்லை கோவில் போகலாம், பரிகாரம் பண்ணலாம், நிறைய பண்ணுவாங்க. ஸோ லைக் வைஸ் திஸ் மேன் ஆல்சோ ஃபெல்ட் த சேம் திங். He just wanted to meet witch doctor. Witch doctor na epdi solradhu, inda black magic la therinjavanga, inda sooniyam andha maadhiri adala therinja or person na paakalan solittu andha forest la thedi poraaru. And he found a person, oruthara kandupidikkaraaru. And he explained everything, ellathiyum solraaru, enakku idhu pola dream vandhuchu, enakku bayama irukku, river la irundhu velila vandhu inda crocodile enna kadichu iluthittu podu appdin solli. அண்ட் எவ்வளோ சொன்னாலும் ஐம் ரெடி டு பே அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த விச் டாக்டர் என்ன சொல்கிறாரு, எஸ் இட் வில் நோ இட் வில் ரியலி காஸ்ட் அ லாட், நீ போயிட்டு ஒரு 100 pounds ரெடி பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஷாக் ஆகிட்டு, சரி ஓகே வேறு வழி இல்லை, வி ஹாவ் டு சேவ் அவர் லைஃப், நம்ம லைஃப் நம்ம தான் பார்த்துக்கணும்னு நினச்சிட்டு போயிட்டு 100 pounds ரெடி பண்ணிவிட்டு கொண்டு வர்றாரு. வந்து அமௌண்ட்டையும் கொடுத்துட்றாரு. அண்ட் இன்ஸ்டெட் திஸ் விச் டாக்டர் கேவ் இம் அ பேக், ஒரு பழைய மோசமான டர்ட்டி பேக் ஒன்று கொடுக்குறாரு. இந்த பேகை வந்து நீ எப்பயுமே கையில் வச்சுக்கோ, மாட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஆஸ் ஹண்டர் ஹி ஆல்வேஸ் யூஸ் டு ஹாவ் போ அண்ட் ஆரோ, ஒரு ஆக்ஸ் இருக்கும்ல, அந்த டூல்ஸ் எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு இந்த பேக் எடுத்து கையில் மாட்டிக்கிறார், கையில் வச்சுக்கிறார். அண்ட் ஹி செட் தட் யூ ஷுட் நெவர் எவர் ரிமூவ் திஸ் பேக், பேகை மாத்திரம் எப்பயுமே கழட்டிடறாதுன்னு சொல்கிறாரு. அண்ட் மோர் ஓவர் ஹி செட் அண்ட் ஹி வாஸ் வெரி ஹாப்பி, த ஹண்டர் வாஸ் வெரி ஹாப்பி, அப்பாடா நம்ம வில் லிவ் ஹாப்பிலி அண்ட் சேஃப்லி, இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற ஒரு ஹோப்போடு கிளம்புறாரு. வெளியில் கிளம்பி வரும்போது, அவர் வீட்டிலேருந்து கிளம்பும் போது, இந்த விச் டாக்டர் கூப்பிட்றாரு, யா ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் அ செகண்ட், நான் ஒரு கண்டிஷன் சொல்ல மறந்துட்டேன், என்னென்னா இந்த பேக் வந்து தண்ணியில் பட்டால் வந்து இதில் இருக்க பார்லாம் போயிடும். ஆக்சுவலாக இந்த பேக்கில் என்ன இருக்குன்னா, ஒரு பெரிய ஜெயிண்ட் க்ரொக்கடைலோட பல் இருக்குது, அண்ட் மோர் ஓவர் ஒரு ஜெயிண்ட் பேர்டோட விங்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் சொல்ல முடியாது உங்ககிட்ட. ஸோ இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது. என்னென்னா, இது வந்து எப்பயுமே வந்து தண்ணியில் பற்றக்கூடாது. தண்ணியில் இந்த பேக் பட்டுச்சுன்னா இதுக்கு இருக்க பவர் எல்லாமே போயிடும். தென் வித்தின் அ செகண்ட் வாட் வில் ஹேப், அந்த க்ரொக்கடைல் வில் கம் அண்ட் டேக் யூ அப் அண்ட் ஈட் யூ அப், உனக்கு கண்டிப்பாக கடிச்சு சாப்பிட்றோம், தண்ணிக்கிட்ட தண்ணியில் இந்த பேக் நனையக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. ஹி ஆல்சோ அக்செப்ட் அண்ட் அக்ரீடு, ஒத்துக்கிட்டு சரின்ட்டு கிளம்புறாரு. கிளம்பி வெளியில் வரும்போது தான் யோசிக்கிறார், பிகாஸ் ஹீ இஸ் லிவிங் இட் த சென்டர் ஆஃப் த ஃபாரஸ்ட், க்ரொக்கடைல் வந்து அங்கே ரிவர் கிட்டே இருக்குது. ஸோ ஹூ எவர் கோஸ் நியர்பை த ரிவர், யார் அங்கே இந்த ரிவர் கிட்டே போகிறாங்களோ அவங்கள தான் அந்த க்ரொக்கடைல் பிடிக்கும். இந்த ஹண்டர் எங்கே இருக்காருன்ட்டு தேடிட்டு வந்து சென்டர் ஆஃப் த ஃபாரஸ்ட்டு இவர் வீட்டுக்குள்ளே வந்து டோரை நாக் பண்ணிலாம் உள்ளே வந்து பிடிச்சிட்டு போகாது. அண்ட் ஹீ ஈவன் செட் தட் பெட்டர் நான் இஃப் ஐ எம் அவே ஃப்ரம் வாட்டர் ஐ வில் பி வெரி சேஃப் அப்படின்னு யோசிக்கிறாரு. உண்மைதானே, தண்ணி கிட்டேயே போகலைன்னா இவர் ரொம்ப சேஃபாக இருப்பார் இல்லை. அதை வந்து எப்போ ரொம்ப லேட்டாக ரியலைஸ் பண்ணுறாரு, அமௌண்ட் எல்லாம் கொடுத்துட்டு பாதி வழியில் வந்த பிறகு தான் ரியலைஸ் பண்ணுறாரு, அடே நம்ம தண்ணி பக்கமே போகலன்னா நம்ம சேஃபாக இருப்போமே, இந்த பேக்கில் என்ன இருக்குது, இந்த பேக்கை போட்டுக்கிட்டால் வந்து சேஃபாக இருக்கலான்ட்டு அவர் சொல்கிறாரு. லைக் ஹீ லாஸ்ட் எவ்ரி திங், பயங்கரமாக ஏமாத்திட்டார். ஸோ பாருங்கள், இது இப்படி தான் பல பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே ப்ராப்ளம் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டோம், இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். நம்ம உட்காந்து அதை யோசித்தாலே அதுக்கான சொல்யூஷன்ஸ் கிடச்சிரும்.
அதை கண்டிப்பாக அதை ஒரு தேர்ட் பர்சன்ட்ட கொண்டு போனோன்னா அவங்க வேற ஏதாவது வந்து சொல்லுவாங்க. இட் இஸ் ஸோ இட்ஸ் பெட்டர் எதுவாக இருந்தாலும் நம்ம போல்டாக நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம்னா எவ்ரி திங் வில் பி கிளியர். நமக்கும் எந்த லாஸும் இருக்காது, இன்னொருத்தங்களையும் ஆக்சுவலாக நம்மளோட நெகட்டிவ்ஸ் அண்ட் நம்மளோட ப்ராப்ளம்ஸ் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக போயிடும். ஸோ வி ஷுட் நெவர் எவர் கிவ் ஸ்பேஸ் ஃபார் எனி திங் எல்ஸ். தட்ஸ் ஆல், தட்ஸ் இட், இவ்வளோ தான். ஹாப்பி டு நோ டு பி ஹியர். இன்னும் ஒரு அழகான ஒரு நல்ல ஸ்டோரியோடு திரும்ப வரேன். தேங்க்யூ.